அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிநேகபாரதி. இன்றைய கதை, எப்போது எப்படி எங்கே. ஒரு சிலர் எந்த செயல் செய்தாலும் நல்ல நேரம் பார்த்து பார்த்து செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கான கதைதான் இது. ராஜப்பன் ஒரு சுமட்டு தொழிலாளி. அவன் நிலக்கடலை விற்பனை செய்பவரின் நிலக்கடலைகளை மூட்டையாக கட்டி லாரியில் ஏற்றி அனுப்பி வைப்பவன். அவனுக்கு ஒரு நாள் கூலியாக 6 ரூபாய் கிடைக்கும். அவனும் அவனது மனைவியும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஒரு நாள் அவனது மனைவி அவனிடம் சொன்னாள், என் அம்மாவும் அப்பாவும் திருவிழாவிற்கு ஊருக்கு வர சொன்னாங்க, போகலாம் தானே என்றாள். அவனும் யோசனை செய்தான், இதுவரை வேலை வேலை என்று இருந்தேன், இனியாவது 2 நாள் லீவ் எடுத்து அவளது ஊரில் திருவிழாவிற்கு போக வேண்டும் என்று நினைத்து அவனுடன் வேலை செய்யும் நண்பனிடம் சொல்லிவிட்டு திருவிழாவிற்கு மனைவியுடன் கிளம்பினான். திருவிழாவில் மக்கள் கோலாகலமாக ஆனந்தமாக வலை வந்து கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே கடைகளும் வியாபாரங்களும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. குழந்தைகள் தின்பண்டங்கள் உள்ள கடைகளில் மகிழ்ச்சியாக வலை வந்தார்கள். அப்போது நாடக மேடையில் நாடகம் நடக்கப் போவதை அறிவித்தார்கள். அப்போது ராஜப்பனும் ராஜப்பனின் மனைவியும் ஒரு இடத்தில் உட்கார்ந்தார்கள். அப்போது ராஜப்பனின் மனைவி சொன்னாள், நாடகம் தீரும் வரை சும்மா இப்படி உட்கார முடியாது, அதனால் ஏதாவது கொறித்து கொண்டே நாடகம் பார்க்கலாம், ஏதாவது சாப்பிட வாங்கி கொண்டு வாருங்கள் என்றாள். ராஜப்பனும் எழுந்து போனான். ஒவ்வொரு கடையாக சென்றான். சற்று தூரத்தில் ஒரு வண்டியில் ஒரு வயதானவர் வண்டியில் கடலையை வறுத்தபடி விற்று கொண்டிருந்தார். அவரது மகன் அந்த கடலையை பொட்டலமாக கட்டி கொடுத்தபடி இருந்தான். அவருக்கு கடலை வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. ராஜப்பனும் கடலை வாங்கினான். 3 பொட்டலங்கள் 12 ரூபாய் என்றான் கடலை வியாபாரியின் மகன். ராஜப்பனும் 12 ரூபாய் கொடுத்து 3 பொட்டலங்கள் வாங்கி மனைவியுடன் சாப்பிட்டான். அங்கு உள்ளவர்கள் கடலை மிகவும் சுவையாக இருப்பதாக கூறினார்கள். ராஜப்பனின் மனைவியும் சொன்னாள், கடலை சுவையாக இருப்பதாக சொன்னாள். ஆனால் ராஜப்பனின் எண்ணம் வேறாக இருந்தது. கடலையை சேகரித்து வண்டியில் ஏற்றிவிடும் தொழிலில் எனக்கு ஒரு நாள் கூலியே 6 ரூபாய் தான் கிடைக்கிறது. இந்த கடலையை அப்படி என்ன செய்ய முடியும் என்று நினைத்தேன். குழம்பிற்கு சிறிது தேவைப்படும், எண்ணெய்க்கு தேவைப்படும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த கடலையை வறுத்தும் வேக வைத்தும் கொடுத்தும் அவனுக்கு நல்ல வியாபாரம். அவனது பெட்டியில் ஒரே நாளில் பெட்டி நிறைய பணம் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் எனக்கு 6 ரூபாய் தான் கிடைக்கிறது. கொஞ்ச நேரத்தில் கடலை வியாபாரிக்கு பெட்டு நிறைய பணம் கிடைக்கிறது. ஏன் இந்த தொழிலை நான் செய்யக்கூடாது? அவனுக்கு எண்ணம் முழுவதும் கடலை வியாபாரத்திலேயே இருந்ததால் திருவிழா நாடகம் அவனது மனதில் ஏறவில்லை. அப்படி இருவரும் வீட்டிற்கு வந்து அனைவரும் ஒன்று கூடி கடலை வியாபாரத்தை பற்றி பேசிக்கொண்டார்கள். மனைவி சொன்னாள், நல்ல விஷயம், நல்ல வியாபாரம் என்றாள். அவளுடன் அவளது தாயும் தந்தையும் ஆமாம் என்றார்கள். ராஜப்பன் கேட்டான், கடலை எவ்வளவு வேண்டுமானாலும் கிடைக்கும், இதை எப்போது தொடங்குவது? அதற்கு நல்ல ஒரு சாமியாரிடம் சென்று நல்ல நேரம் பார்க்க வேண்டும். 2வது, இதை எப்படி செயல்படுத்துவது? 3வது, எங்கே செய்வது? நல்ல அனுபவம் உள்ளவர்களிடம் கேட்டு செயல்படுத்த வேண்டும். அதற்கு யார் உதவுவார்கள்? இப்படி குழம்பியபடி இருந்தார். அப்போது அடுத்த நாள் அவன் ஊருக்கு சென்று தனது நண்பனிடம் கேட்டான். நண்பன் சொன்னான், பக்கத்தில் ஒரு பண்டிதர் இருக்கிறார், அவரிடம் சென்று நல்ல நேரம் எது என்று கேட்க சொன்னான். அவனும் சென்று அவனது நிலையை கூறி புதிதாக கடலை வியாபாரம் செய்ய நல்ல நேரமும் அதற்கான வழிமுறைகளையும் எப்போது செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என கேட்டான். அதற்கு அந்த பண்டிதர் ஒரு மன்னனின் கதையை சொன்னார். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு அவரது நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களா என சந்தேகம் அடிக்கடி எழுந்தது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொருவரை அதிகாரிகளாக பொறுப்பில் நியமித்து இருக்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒழுங்காக பொறுப்புகளை செய்கிறார்களா என்று அடிக்கடி சந்தேகம் வருவதால் அவர் மாறு வேடத்தில் நகர்வலம் வருவார். ஒரு நாள் மாளிகையின்
மாட மாளிகையின் மேல் நின்று கொண்டு வானத்தை பார்த்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தார். அப்போது மந்திரி மன்னனிடம் கேட்டார், என்ன யோசனை என்று. அதற்கு மன்னர், எனக்கு ஒரு சந்தேகம். நமது மக்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறார்களா என எப்போதும் எனக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது. சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் நாமும் நமது பிரஜைகளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதற்கு மூன்று செயல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மந்திரிக்கு ஒன்றும் புரியவில்லை. மன்னர் சொன்னார், அதாவது ஒரு செயலை செய்வதற்கு நல்ல சமயம் எப்போது, இரண்டாவது அந்த செயலை செய்வதற்கு யாருடைய உபதேசம் கேட்க வேண்டும், எப்படி, மூன்றாவது எங்கே செய்ய வேண்டும். இவை மூன்று செயல்களும் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு வெற்றி நிச்சயம் என்றார் மன்னர். மந்திரிக்கும் அது சரி என்று பட்டது. அவர் ஊரில் உள்ள பண்டிதர்களை வரவழைத்து மன்னரின் இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்பவர்களுக்கு பெரிய பரிசுகள் காத்திருப்பதாக கூறினார். பல பண்டிதர்களும் அரண்மனையில் கூடினார்கள். ஒரு பண்டிதர் சொன்னார், ஒரு செயலை தொடங்குவதற்கு முதலில் ஒரு திட்டம் தீட்ட வேண்டும், அப்போது அது வெற்றி பெறும் என்றார். அடுத்த பண்டிதர் சொன்னார், அப்படியெல்லாம் திட்டம் தீட்டி செயல்படுத்த முடியாது, நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். வேறு ஒரு பண்டிதர் சொன்னார், நன்றாக தெரிந்தவரின் உபதேசம் கேட்டு செய்தால் வெற்றி நிச்சயம் என்றார். வேறு ஒருவர் சொன்னார், முக்காலமும் உணர்ந்து சொல்லக்கூடிய சாமியார்களை சந்தித்தால் வெற்றி நிச்சயம் என்றார். மாலை வரை சபையில் பலவிதமான சர்ச்சைகள் எழுந்து கொண்டே இருந்தது. இதில் பலவிதமான கருத்துக்களும் உண்டானது. இதில் மன்னருக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவர் அனைவரையும் கலைந்து போகுமாறு செய்தார். அடுத்த நாள் அவர் தனியாக சென்று இதற்கு பதில் தேடத் தொடங்கினார். அவர் மாறு வேடத்தில் செல்ல நினைத்து சாதாரணமான வேடத்தில் சென்றார். அவருடன் அவரது படை வீரர்களும் சாதாரண வேடத்தில் சற்று தூரத்தில் அவருக்கு பாதுகாப்பாக சென்றார்கள். மன்னர் ஒரு சாமியார் இருப்பதை கேள்விப்பட்டு அவரது இடத்திற்கு சென்றார். சிறு சிறு குடில்கள் ஆங்காங்கே இருந்தன. ஒரு வயதான சாமியார் ஒரு குழியை வெட்டி கொண்டிருந்தார். அதை கண்ட மன்னருக்கு அவரது வயதான தோற்றமும் அவர் மிகவும் களைத்து போய் உடலில் தெம்பில்லாமல் வெட்டுவதை கண்ட மன்னர், சாமி தங்களுக்கு உடலில் தெம்பில்லை, எதற்காக கஷ்டப்பட்டு குழியை வெட்டுகிறீர்கள், நான் உதவுகிறேன் என்றபடி அவரிடமிருந்து மண்வெட்டியை வாங்கி குழியை தோண்டியபடி சாமியாரிடம் இந்த மூன்று கேள்விகளை கேட்டார். அவர் பதில் ஏதும் சொல்லாமல் உட்கார்ந்தார். மன்னர் வெட்டிய குழியில் விதைகளை போட்டு மண் போட்டு மூடி தண்ணீர் விட மன்னரும் உதவி செய்தார். நேரம் ஆகியதால் நாளை கேட்போம் என்றபடி அந்த குடிலுக்குள் தரையில் படுத்து தூங்கி போனார். சற்று நேரத்தில் யாரோ அழும் குரல் கேட்டு மன்னன் எழுந்து வந்து பார்த்தான். அங்கே ஒரு வாலிபன் இரத்த காயமுடன் சாமியார் முன் நிற்பதை கண்டதும் மன்னர் அவனை அழைத்து சென்று உள்ளே சென்று அவனது காயங்களை கழுவினார். தன் வேட்டியை கிழித்து மருந்தை போட்டு கட்டியும் விட்டார். சாமியார் அப்போதும் ஒன்றும் சொல்லவில்லை. மன்னர் மறுபடியும் தூங்கி போனார். நடு இரவில் யாரோ அவரது காலில் விழுந்து அழுவதையும் பார்த்து மன்னர் திடுக்கிட்டு எழுந்தார். மன்னரது பாதங்களில் விழுந்து அழுந்து கண்ணீரால் அவரது பாதம் நனைவதைக் கண்டு அவர் எழுந்து உட்கார்ந்தார். தான் கட்டுப்போட்ட வாலிபன் அவர் முன் கைகூப்பி நிற்பதைக் கண்ட மன்னர், என்ன இது என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன் மிகுந்த வேதனையுடன் சொன்னார், மன்னா, நான் அயல் நாட்டு மன்னனின் படை வீரர்களில் ஒருவர். எங்கள் மன்னர் சொன்னார், தாங்கள் இங்கே வரப்போவதையும் தங்களை கொன்று வருமாறும் அனுப்பினார். நான் இங்கே வரும் வழியில் தங்களது படை வீரர்கள் எனது எண்ணத்தை அறிந்து கொண்டு என்னை கொல்ல நினைத்து அடித்து காயப்படுத்தினார்கள். நான் சாமியாரிடம் காப்பாற்றும்படி உதவி கேட்டு வந்தேன். ஆனால் தாங்களோ என்னை பகைவன் என்று கூடி பார்க்காமல் என்னை காப்பாற்றினீர்கள். இனி உங்களுடன் நானும் உங்களது படை வீரர்களில் ஒருவனாக இருப்பேன் என்று கூறி மன்னனின் காலில் விழுந்து கதறினான். மன்னர் அவனை
படை வீரர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அடுத்த நாள் காலை சாமியாரிடம் மன்னன் தனது 3 கேள்விகளுக்கு பதில் தருமாறு கூறினார். அதற்கு சாமியார், அந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தாங்களே செய்துவிட்டீர்கள். முதல் கேள்வி, ஒரு செயல் தொடங்குவதற்கு நல்ல சமயம் தேவையா என்று. தாங்கள் வந்ததும் என்னிடம் உள்ள மண்வெட்டியை வாங்கி குழி எடுத்து விதை விதைக்க உதவினீர்கள். நல்ல சமயம் பார்க்கவில்லை, எப்போது என்று பார்க்கவில்லை. நாம் காலம் கடத்தாமல் அப்போது செய்யும் செயலுக்கு நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை. இனி 2வது, அடிபட்டு இரத்த காயமுடன் வந்தவனை தன் உடையை கிழித்து மருந்து போட்டு காப்பாற்றினீர்கள். அந்த தொழில் எப்படி செய்ய வேண்டும் என்று யாரிடமும் கேட்கவில்லையே. எதையும் அனுபவத்தில் செய்ய செய்ய வெற்றி நிச்சயம் உண்டாகும். 3வது, எங்கே, யாருடைய உபதேசமும் இல்லாமல் எப்போது எப்படி எங்கே என்ற கேள்வியில் எங்கே என்ற 3வது கேள்விக்கு தன்னை கொல்ல வந்தவனை காப்பாற்றி அவனது மனதை மாற்றி அவனையே படை வீரர்களுள் ஒருவனாக நியமித்தாய். எங்கே எப்படி எப்போது இந்த 3 செயல்களையும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெற்றாய் மன்னா, உனக்கு அனைத்து வெற்றிகளும் உண்டாகும் என்று கூறி சாமியார் மன்னரை அனுப்பி வைத்தார். இந்த கதையை கேட்ட அந்த கடலை வியாபாரிக்கு தெளிவு பிறந்தது. எல்லாமே போக போக அனுபவத்தின் வாயிலாக வெற்றி உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டான். வெற்றி பெறுவதற்கு நமக்கு நாமே முடிவெடுத்து செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் அனைத்தும் வெற்றியாகும் என்பதை புரிந்து கொண்டு பன்றிதனுக்கு நன்றி தெரிவித்தபடி மகிழ்ச்சியுடன் கிளம்பி போனான். ஆம் உறவுகளே, எது செய்தாலும் யாருடைய உபதேசங்களை கேட்டு குழம்பி தவிப்பதை விட நன்றாக சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுத்தி வெற்றி காண்போம். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம்.